ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர பாலயமா. ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாது. எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவ மகிமை அனுபவத்தில் இன்றைக்கி ஒரு புது அனுபவத்தை பார்க்கறோம். உங்களில் பெரும்பாலானவர்களுக்கு ரமணி அண்ணாவை தெரிஞ்சிருக்கும். ரமணி அண்ணா இவர் யார் அப்படின்னா, சென்னை நங்கநல்லூரில் உயரமான அனுமன் இருக்கார் இல்லையா, ஆஞ்சநேயரை ஸ்தாபனம் பண்ணவர். அதன் பிறகு பாண்டிச்சேரியில் பஞ்சவடிங்கிற இடத்துல அதே போல் ஒரு உயரமான ஒரு ஆஞ்சநேயர், ஒரு 30 அடி உயரம், சுமார் 30 அடி ஸ்தாபனம் பண்ணார். தற்போது ஆலங்குடி கும்பகோணத்துக்கு பக்கத்தில் அங்கே ஒரு ஆஞ்சநேயரை, பெரிய ஆஞ்சநேயர் ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். எல்லாமே பெருசு, 30 அடி, சுமார் 30 அடி. ஆஞ்சநேயருக்கு எல்லா கோயிலையும் சன்னிதி பார்க்கலாம், பெருமா கோயிலையும் சன்னிதி பார்க்கலாம், பல சிவன் கோயிலையும் சன்னிதி பார்க்கலாம். என்ன காரணம்? சிவபெருமானே ஆஞ்சநேயர் அவதாரம் எடுத்து ராமாயணத்தில் ராமபிரானுக்கு உதவி செய்தார் அப்படின்னு சொல்லுவோம். சத்குரு தியாகராஜரே தன்னோட கீர்த்தனையில் இதை சொல்லியிருக்கு. ஹனுமான் அப்படிங்கிறவர் சிவனோட அம்சம், கிட்டத்தட்ட சிவனோட அம்சங்கிறத பல பேர் சொல்லியிருக்கார். அதனால் சிவன் கோவிலில் பார்த்தா கூட அந்த பெரும்பாலும் சன்னிதி சில கோவில்களில் இருக்கும், சில கோவில்களில் தூணில் இருக்கும். அந்த தூணில் இருக்கிற ஆஞ்சநேயருக்கு சிறப்பான வழிபாடுகள் நடக்கும். ஆஞ்சநேயர்கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, கிட்டத்தட்ட நரசிம்மர் மாதிரி கேட்டால் உடனே கொடுத்துருவார், உடனே கொடுத்துருவார். இவருக்கு எல்லாம் சுலபமான வழிபாடு, வெற்றலை மாலை, வண்ணக்காப்பு, வடமாலை, சிந்தூரக்காப்பு, அப்புறம் துளசி மாலை, இதெல்லாம் ரொம்ப விசேஷம் இருக்கு ஆஞ்சநேயருக்கு. ஆஞ்சநேயரே பலம் மிக்கவர் அப்படிம்போம், சும்மா சாதாரணமாக இருந்தாலே. ஆனால் ஒரு 30 அடி உயரத்தில் ஆஞ்சநேயர்னா யோசிச்சு பாருங்க, அசாத்திய பலம் அல்லவா அது. 1993 அப்போ நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு உண்டான ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு. ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணியாச்சு. பிரதிஷ்டை பண்ணிட்டு அங்கே என்ன நடக்கிறது, அந்த கோவிலுக்கு உண்டான திருப்பணிகள் நடக்கிறது. ஏன்னா பெரிய ஆஞ்சநேயரில் முதலே சிலையை வச்சிடணும், விக்கிரகத்தை வச்சிடணும். ஒரு சாதாரணமான திருமணி ஒரு 5 அடி 4 அடி அப்படின்னா கோவிலில் கட்டி முடித்த பிறகு அப்புறம் எடுத்துகிட்டு போய் எல்லாமே பண்ணுவார். இவரை வச்சுட்டு தான் அப்புறம் கோவிலே கட்டணும், வச்சுட்டு கோவிலை கட்டுற. அப்போ 93 ரமணி அண்ணா மகாபிரிவாள்கிட்ட போகிற. நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்துருக்கோம் ரமணி அண்ணாவோட, ரமணி அண்ணா சம்பந்தமான மகாபிரிவ அனுபவங்கள் பலவற்றை இந்த மகாபிரிவ மகிமை நிகழ்ச்சியில் நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப அத்தியந்தமான ஒரு நெருக்கம், ஒரு பழக்கம் உண்டு. மகாபிரிவோடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக அவருக்கு இருந்துருக்கு. பெரியவட்ட போயிருக்கார் இன்னைக்கு. போனோன்னே பெரியவா அவரை கூப்பிட்டு விசாரித்து, எப்படி இருக்க, கோவிலில் என்ன வந்துட்டுருக்கு போல இருக்கே, நிறைய பேர் வராப்பில் இருக்கே, பெரிய ஆஞ்சநேயர் தரிசன மண்டத்துக்கு அப்படின்னு பெரியவா கேட்குற. ஆமாம் பிரிவா, நிறைய பேர் வந்துட்டுருக்க. ஒரு பெரிய ஆஞ்சநேயரில், உயரமான ஆஞ்சநேயர்லையோ அவரை பார்க்குறதுக்காக டெய்லி கூட்டம் நிறைய வந்துட்டுருக்கு பிரிவா. ஆமாம்மா, மடத்துக்கு வரா, பல பேர் சொல்கிறாங்க, எங்கிட்டே சொல்கிறா, எல்லாம் சொல்லின்னு இருக்கா, எல்லாம் சொல்லின்னு இருக்கா அப்படிங்கிற.
ஆமாம் பெரியவர். அப்புறம் கோவில் சம்மந்தமான வேலைகள்லாம் கேட்டுட்டு மகாபிரிவை கேட்குறார் ரமணி அண்ணாக்கிட்ட, நீ பிரசாதத்துக்கு என்ன பண்ணுற ஆஞ்சநேயருக்கு அப்படிங்கிற. பிரிவா டெய்லி நல்ல சமிருதய பிரசாதங்கள்லாம் பகவானுக்கு ஆஞ்சநேயருக்கு நைவேத்தியம் பண்ணுறோம் பிரிவா, எல்லாமே நல்லா போயின்ட்டுருக்கு அப்படிங்கிறார். இல்லை அதான் நீ என்ன பண்ணுற எப்படி பண்ணுறன்னு கேட்குற அப்படிங்கிறார் மகாபிரிவா. பெரியவா டெய்லி ஒரு மூட்டை அரிசி சமைச்சு பண்ணுறோம் பெரியவா அப்படிங்கிற. டெய்லி ஒரு மூட்டை அரிசி சமைக்கிற அப்படின்னா சுத்தாரணமாக நிவேத்தியம் பண்ணுறியா, அதாவது சாதாரணமான சாதத்தை நிவேதனம் பண்ணுறியான்னு பெரியவா கேட்குற. இல்லை பெரியவா சாதாரண சாதம் இல்லை, வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், புளியோதரை, மிளகு பொங்கல், அப்புறம் கதம்ப சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணி வரவாளுக்கெல்லாம் கொடுத்துட்டே இருக்கும் பெரியவா அப்படிங்கிற. அதாவது ஆஞ்சநேயருக்கு அப்பப்போ நிவேத்தியம் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு குறுக்க நிவேத்தியம் பண்ணிட்டு அவள் எல்லாவற்றையும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்துட்டுருக்கோம் பெரியவா அப்படிங்கிற. ஓ பிரசாதமாக பக்தாளுக்கு கொடுக்குற அப்படின்னா நீ எப்படி கொடுக்குற சாத்தை, நீ எப்படி கொடுக்குற பிரசாதத்தை வாழ்க்கலாம் அப்படின்னு கேட்குறேன். பிரசவ பெரியவா ஒரு பிரசாதம் நைவேத்தியம் பண்ணியாச்சுன்னா முடிஞ்சு கொடுத்தோன்னா இந்த விநியோகம் பண்ணுற இடத்துக்கு வந்துடும். இந்த விநியோகம் பண்ணுற இடத்துல வாழை இலை கொடுத்துட்டு இந்த வாழை இலையில் பிரசாதம் நிறையவே போட்டு கொடுப்போம். ஒரு ரெண்டு சாதம் நைவேத்தியம், கதம்ப சாதம் இருக்குது, தயிர் சாதம் இருக்குன்னா ரெண்டையும் போட்டு தருவோம். ஒரு வெண்பொங்கல் இருக்குது, சர்க்கரை பொங்கல் இருக்குன்னா ரெண்டையுமே போட்டு கொடுப்போம். இலையில் வாங்கிட்டு போவா பெரியவா அப்படிங்கிற. அது பெரியவா எதை கேட்டாலுமே அதற்கு ஒரு காரணம் இருக்கும். எது கேட்டாலும் காரணம் இருக்கும். காரணம் இல்லாத விஷயத்தை, தேவையில்லாத விஷயத்தை எந்த ஒரு நாளிலும் பெரியவா பேச மாட்டேன், பேசவே மாட்டேன். இங்கே சொல்கிற நல்ல சமிருதியாக கொடுக்குறோம் பெரியவா, எல்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்கா பெரியவா அப்படின்னு சொல்கிற. பெரியவா கேட்குற, சரி எனக்கே ஒரு சந்தேகம் வருது, நீயே நிவர்த்தி பண்ண அப்படிங்கிற. இவர் கண்ணத்தில் போட்டு சிவசிவான்னு கண்ணத்தில் போட்டுக்கிற. பெரியவா நான் இல்லை, நான் தோன்றதை சொல்கிறேன், நீ பதில் சொல்லு அப்படிங்கிற. பெரியவா கேட்குற, நீ பிரசாதத்தை இலையில் வாரி வாரி போட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறியே, சுவாமிக்கு நிவேதனம் பண்ணின பிரசாதத்தை பிரசாதமாக கொடுக்கணுமா இல்லை சாப்பிட்ற அளவுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குற மகாபிரிவா. புரியுது உங்களுக்கு? இப்போ கோவிலில் பிரசாதம் வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன தொன்னை துணையில் தருவாள், சும்மா சுண்டல்னா ஒரு நான் ஒரு ரெண்டு ரூபா போட்டுக்கலாம் அவ்வளோதான். ஒரு சர்க்கரை பொங்கல்னு வச்சுக்கோங்க, அதை எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு ரூபா போட்டால் தொண்ணை காலி, தொண்ணையை போட்டு கையெல்லாம் பிடி போடுவோம். சில கோவில்களில் ஒரு பிரசாதம்ங்கிறதுக்காக ஒரு பாக்கமாட்ட பிளேட் வச்சு தயிர் சாதம், சாம்பார் சாதம், சுண்டல், சர்க்கரை பொங்கல் எல்லாம் போட்டு கொடுப்பேன் பிரசாதம் இல்லையா, பார்த்துருப்போம் இல்லையா, கொடுப்பேன், நான் வாங்கி சாப்பிட்டு போவேன். இங்கே மகாபிரி ஒன்று கேட்குறேன், நீ பிரசாதத்தை பிரசாதமாக கொடுக்குறியா இல்லை வர்ற பக்தர்கள் அத்தனை பேரும் சாப்பிடுகிற அளவுக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேட்குற. பிரசாதம் வேறு, சாப்பிட்ற அளவுக்கு கொடுக்கறதுங்கிறது வேறு. மகாபெரியவரோட இந்த கேள்விக்கு ரமணி அண்ணா என்ன பதில் சொன்னார் நாளைய நிகழ்ச்சியில் காணலாம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் பி சுவாமிநாதன் பேசுகிறேன். புதிதாக ஒரு முயற்சி எடுத்துள்ளேன், சுவாமிஸ் ஸ்பிரிச்சுவல் சர்வீசஸ். ஆம், இதுதான் அந்த புது முயற்சி. கலாச்சாரம், பண்பாடு, பக்தி, நற்குணங்கள் சார்ந்த பயிற்சிகள் ஆன்லைன் வகுப்புகள் மூலம் வழங்கப்படும். வயது, ஜாதி எந்த பேதமும் இல்லை. ஆண் பெண் எவரும் பங்கு பெறலாம். இந்த ஆன்லைன் வகுப்புகளை துவங்கலாம் என்று திட்டமிட்டுள்ளேன்.
கூடுதல் விவரங்கள் விரைவில். நன்றி.